പ്രൈസ് ലാ കത്ര സ്തോത്രം നമ്മുടെ വേദപുസ്തകത്തെ എടുത്തുകൊള്ളണ്ടെങ്കിൽ മത്തായിയുടെ സുവിശേഷം നിങ്ങൾ വീട്ടിലിരുന്നാലും ഇല്ല വേദത്തെ എടുത്തുകൊള്ളുങ്ക ഏഴാവതാണെന്ന് ആരും ഇരിക്ക വേണ്ട അരുമയ ദൈവജനമേ ഭയത്തോടെ ഭക്തിയോടെ നമുക്ക് കത്ര വാർത്ത കേൾപ്പം കാലം കടൈസിയാ ഇരിക്കുന്നത് മത്തായിയുടെ സുവിശേഷം മൂന്നാം അധികാരം പന്ത്രണ്ടാം വസന്ത വാസി കേൾപ്പം മത്തായി മൂന്ന് പന്ത്രണ്ട് அவர் கையில் இருக்கிறது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ பதரையோ அவியாத அக்கினியினால் அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான் சுட்டெரிப்பார் என்றார் நம்மெல்லாம் கண்களை மூடிச்சோம்லமா எங்களை அதிகமா நேசி நல்ல தாப்பனே எங்கள்மேல் பிரியமுள்ளவரே எங்களோடு கூட பேசுகிறவரே எங்கள் மேல் எங்களோட கூட இடைப்படுற நல்ல கத்தாவே இந்த காலவேளை கூட நீ எங்களோட கூட இடைப்பட முடியாது நாமத்தை மாத்திரம் மயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் போட்டோம் நான் மாத்திரம் மயன்படுத்தும்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் பிரியமான இந்த வார்த்தையை சொல்கிறது யாருன்னா யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவர் வந்து என்ன பண்ணார் வழியை ஆயத்தம் பண்ணுறாரு அப்போ தான் அவர் என்ன பண்ணார் இந்த காரியத்தை என்ன பண்ணாருன்னா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது பாருங்கள் இது அவர் வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு அதாவது அவர் மனு உரு எடுத்து வருவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இப்போ ரொம்ப கரெக்டாக பொருந்தும் அப்போ வந்து இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும்படியாக வரவில்லை ரட்சிப்புக்கு எதுவாய் வந்தார் கிருபையின் தேவனாய் வந்தார் இரக்கமுள்ளவராய் வந்தார் நன்மை செய்யும்படியாய் வந்தார் நம்ம எல்லாம் நேசிக்கிறவராய் வந்தார் ஆனால் இப்போ வரப்போகிற இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரு இப்போ வாசிங்க நல்லா புரியும் அதாவது நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நான் இந்த நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய வரும் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் அதில் சொல்கிறாங்க இப்போ தான் பாஸ்டர்கள் கூட என்ன சொல்கிறாங்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னு பேசுகிறாங்க கொரோனா செஞ்ச ஒரு நல்லதில் என்னென்னா அவங்களுக்கு கூட இயேசு வரப்போகிறது யார் தான் இதுதான் உணர்த்துச்சு கொரோனா உணர்த்தின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வந்து உண்மையில் பாதி உண்மையும் இருக்குது எல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்குது இல்லையா இந்த தூங்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சா என்ன பண்ணுவோம் எழும்பிடும் ஒரு மூட்டை பூச்சி கடிச்சா எழும்பிடும் அதுபோல் ஆவிக்கு ருச்சி வீட்டில் ஒரு ஒரு மந்த நிலை ஒரு தூக்கத்தில் இருந்த அநேக தெய்வ ஊழியில் கூட என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லத்தக்கதாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா என்கிற காரியம் எழுப்பி இருக்கிறது இல்லையா இப்போ பாருங்க அந்த இயேசு சீக்கிரம் வரப்போறாரு இப்போ நீங்க நல்லா இந்த வசந்த வாசிங்க தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்குது என் இயேசுவின் கையில் இருக்கிற இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார் கரங்களை தெரிய அவர் மயன்படுத்தும் அல்லேலூயா அவர் இப்போ திரும்ப வரும்போது இரட்சகராய் வரமாட்டார் நேசிக்கிற தேவனாய் வரமாட்டார் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் வரமாட்டார் அன்பு முத்தம் கொடுக்கும்படியாய் வரமாட்டா அவ நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிற அல்லேலூயா இந்த நாட்களிலே கூட பாருங்க தேவனுடைய கோபாக்கினை ஆங்காங்கே ஊற்றப்படுகிறத பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவர் எதுக்காக இந்த கோபத்தை பாருங்க இப்ப நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம நேசிக்கிற ஒரு பிள்ளையை அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம் திருந்திடலாதா அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம் வேதமும் கூட அதை அனுமதி வேதம் சொல்லுது நீ என்ன பண்ணாத அவனை வந்து அவனை கண்டி அவனை அவனுடைய ஜீவனை போகிற அளவுக்குலாம் என்ன பண்ணாத தண்டிக்காதான்னு சொல்லுது அப்போ அருமையான தேவஜனமே இன்றைக்கு கூட இந்த கொரோனாங்கிற ஒரு காரியம் கூட தேசமே மனம் திரும்பு ஜனங்களே மனம் திரும்புங்கள் உங்கள் காரியத்திலிருந்து விடுவிடுங்கன்னு சொல்லி மொத்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கதை சொல்லி கொண்டு இருக்கிறார் ஆனால் இன்னும் உலகம் என்ன பண்ணல சரியா உணர்ந்து கொள்ளவில்லை தேவஜனமே அவர் தூற்றுக்கூடிய என்ன பண்ணாரு கையில் இருக்கிறது அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து சீஷத்துல சொல்றாரு நான் போறேன் போய் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் ஒரு இடத்த இப்போ நல்ல கவனிங்க ஒரு பில்டிங் கட்டுறாங்க எப்படி கட்டுவாங்க பேஸ்ட் முதல் பல அது பேஸ்ட் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பள்ளம் எடுக்கிறாங்க அது பில்லர் வச்சாலும் சரி பேஸ்மெண்ட் பள்ளம் சரி பள்ளம் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஸ்மெண்ட் வந்து இல்லை கடைக்கால் சொல்லுவாங்க தமிழில் பேஸ்மெண்ட் வந்தது அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஜன்னல் மட்டம் சொல்லுவாங்க அப்புறம் ரூஃப் மட்டம் வருது ரூஃப் போடுறோம்
அது ஒரு மாடியா இல்லை ரெண்டு மாடினா ரெண்டு மாடி போகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சோம், செங்கல் வேலைலாம் நடக்குது, அதுக்கப்புறம் பூச்சி வேலை நடக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வாசக்கால் ஜன்னல்லாம் வைக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தரை போடுறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம், கலர் அடிக்கிறோம், அப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் அது நிறைய என்ன பண்ணுறோம், வீட்டை அப்படியே அலங்கரிக்கிறோம். அதாவது வேலை ஆரம்பிக்கிறது ஒரு நாள், வேலையை முடிக்கிறது ஒரு நாள். இப்போ நம்முடைய ஆண்டவர் மனு எடுத்து வந்து நமக்காக சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தரா போகும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், போதும் முடி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தை படுத்த போகிறேன்றாரு. இப்போ இங்கே இந்த வசம் நல்ல கவனிங்க, தூற்றுக்குடி அவர் கையில் இருக்குது, நியாய தீர்ப்பு வந்துருச்சு, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி இப்போ நமக்கான ஸ்தலங்கள் எல்லாம் ஆயத்தமாகி விட்டு தருமையா தேவஜனமே, கரங்களை தட்டி மயன்படுங்க. இயேசு வரும்போது நமக்கான காரியங்கள் எல்லாம் அவர் கட்டி முடித்திருக்கார் விளக்கி. அப்போ இந்த விளக்கி அதாவது அவர் தமது களம், இந்த களம்னா எதை காட்டுது, பரலோகம். பரலோகத்தை ஆண்டவர் அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி பரலோகத்தை அப்போ சிருஷ்டித்தா, பரலோகத்தில் நமக்கான இடத்தை இப்போது என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி முடிக்கிறார், முடித்து அதாவது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஏன்னா அவர் வரப்போறாருனா அப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தர் வந்து பால் காய்ச்ச போறோம்னா என்ன பண்ணுவாங்க, வேலையை முடிச்சுட்டாங்க என்ன பண்ணுங்க, வீடு பால் காய்க்க போகிறாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் நம்மளை அந்த வீட்டில் அதை பரலோகத்தில் நம்ம கிட்ட வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கும்படியாக என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நல்ல கவனிங்க, தூற்று கூட அவர் கையில் இருக்குது, அவர் தமது களத்தை நன்றாய் எவ்வளோ அழகாக அந்த வசனம் எவ்வளோ எப்படியா நன்றாய் விளக்கின்ல நன்றாய். ஏன் நன்றாய்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனவாட்டியாகிய சபை அங்கே போயிருக்கும்படியாக அவர் பார்த்து பார்த்து செய்கிறார் இல்லையா. இப்போ ஒரு நல்ல கவனிங்க, இப்போ நம்ம உலகம் நம்ம ஊரில் வீடு கட்டினோன்னா நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல பிளான் பண்ணோம், நம்ம ஹால் இப்படி இருக்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி வாடகை இருந்த வீட்டில் இந்த வசதி இல்லை, நம்ம நம்ம சொந்தமாக கட்டுற வீட்டில் வசதி இருக்குன்னு கட்டுவோம். நம்ம கட்டினே இருப்போம், நம்ம நண்பர்கள் வருவாங்க சொந்தக்காரவங்க, ஐயா என்ன இப்படி பண்ண, இது இப்படி பண்ணலாமேனுவாங்க. நமக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன வராது, தூக்கம் வராது, தப்பு பண்ணிட்டோமோ இப்படி பண்ணலாமே, என்ன பண்ணுவோம், வேறு ஒன்று செய்வோம். அப்புறம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், மனைவி ஒரு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி கடைசியில் அந்த நம்ம அந்த வீடு என்ன பண்ணுவோம், வேற முடியும் போது வேற ஒரு இதில் முடியும். ஆனால் என்ன எதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னா, இது நல்லா வாழணும். ஏன்னா இது யார் போயிருக்கிற வீடு, நான் போய் இருக்க போகிற வீடு தான். அதுவும் பாருங்க, நமக்குள்ளே ஒரு முத முதல்ல ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டினா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே நமக்கு எதுவும் பெருசாக வாழ்க்கையில் சாதிச்சிட்ட போல ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரும், பருமையான தேவச்சனமே. அப்போ நம்ம நமக்காக இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஒரு வீட்டை கட்டும்போது எப்படி கட்டுறோம், பார்த்து 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 கட்டுறோம், அழகாக நல்லா கட்டுறோம். அப்போ நம்ம ஆண்டவ ஒரு நித்தியமான வீட்டை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க, அந்த நித்தியமான வீடு அழியாத வீடு அந்த பரலோகம். அவர் என்ன பண்ண, நன்றாய் விளக்கி தமது கோதுமையை என்ன பண்ணுறாரா, தமது கோதுமையை நல்ல கவனிங்க, ரொம்ப அந்த தமதுன்றதை நீங்கள் உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணி, தமதுனா அவருடைய அவருடைய கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், எங்க பரலோகத்தில் சேர்த்துருவார். கரங்களை தட்டி கதிர மயன்படுத்தும் நல்ல விசுவாசிங்க, என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நியாயந்து இருக்க முடியாது வரப்போகிறார், எனக்கான சிலத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டார். நான் யாருடைய கோதுமை சொல்லுங்க, வாய்த்து நான் யாருடைய கோதுமை, நான் என் இயேசுவின் கோதுமை. என்னை எங்கே கொண்டு போய் சேர்ப்பார், பரலோகத்தில் எனக்குன்னு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவார், சேர்ப்பார். சேர்ப்பார் பதரையோ பதரையோ அவியாத அக்கினியினால் அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான், சுட்டரிப்பார் என்றார். அதாவது பதற்கு பதர் அதாவது ரெண்டு தான், ஒன்று கோதுமை இன்னொன்று பதர். இன்னைக்கு நம்ம கோதுமை தான் செய்தியின் தலைப்பு என்னன்னா கோதுமை. கோதுமை எங்கே போகுது, பரலோகத்துக்கு போகுது. ஏன்னா அது யார், அது அது கோதுமைக்கு பேர் என்னது, தமது கோதுமை. நம்ம ஊரில் நமக்கு வந்து கோதுமையில் வந்து நமக்கு அவ்வளோ தூரம் பரிச்சயம் இல்லை, ஏன்னா நம்ம நம்ம வந்து தென்னிந்தியாவில் அதுவும் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்டே பழக்கப்பட்டோம். நமக்கு வந்து அரிசினா சாம்பார் என்ன தெரியும், சம்பாரிசி தெரியும், கிச்சிலி சம்பார் தெரியும், அப்புறம் ஆட்காடி கிச்சிலி, அப்புறம் இப்போ ஆந்திரா பொன்னி, இப்படி நிறைய ஐயாயிரம் எட்டு ஐயாயிரம் இருபது இப்படி நிறைய அரிசி வந்துச்சு வந்தது போதும் போயிட்டு. நமக்கு இந்த கோதுமையிலே பல ரகங்கள் உண்டு, பேர்கள்லாம் உண்டு, நமக்கு அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரியும். ஆனால் இந்த கோதுமை பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிகமாய் பயிரிடப்படுகிற பயிர் எதுனா அரிசி இல்லை, இதுதான் கோதுமை தான். ஏன்னா உலகத்தில் பெரும்பகுதி மக்களுடைய உணவு இதுதான்,
கோதுமை தாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே பார்த்தா நீங்கள் ஒரிசாக்கு மேலே போய்ட்டு ஒரிசா வரைக்குமே சாப்பாடு தான், சோறு தான். அதாவது ஆந்திரா, நம்ம கர்நாடகா, கேரளா, ஒரிசா இதெல்லாம் என்ன தான் சாப்பாடு தான். அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா சப்பாத்தி தான், அதாவது கோதுமை தான். அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, நான் பஞ்சாபில் போயிருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் என்ன சாப்பிடுவோம், ரைஸ் சாப்பிடுவோம். அதாவது மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு வேளை ரைஸ், அதுவும் என்ன ரைஸ் மாதிரி நம்ம சாப்பிடுவோம். இந்த ரைஸ் கிடையாது, இந்த பிரியாணி செய்யலையா, அது ஏதாவது ஒரு கீ ரைஸ் மாதிரி செஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் அது ஒரு பேர், அதாவது ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஊரில் நம்ம வீட்டில் மாதத்துக்கு ஒரு நாள் பூரி சுரம் அது மாதிரி கதை அவங்க செய்வாங்க வச்சுக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட முழு காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை ஆகிற மாதிரி தான் சப்பாத்தி கோதுமை தான். இப்போ நல்லா கவனிங்க, இது கட்ட சொல்ல, இது யாருடைய கோதுமை, அவருடைய தமது கோதுமை, தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பா. இப்போ இங்கே ரெண்டு இருக்குது, இப்போ இந்த கோதுமை இன்னொன்று என்னது பதர். இங்கே ஒரு நல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த கோதுமையும் பதரும் நீங்கள் இந்த பயிரை பார்த்துருப்பீங்க, நம்ம நெல் பயிரை வந்து நம்ம ஊரில் பார்த்துருப்போம், நம்ம வந்து நம்ம இது கோதுமை பயிரை நம்ம நேரடியாக பார்த்து நான் பார்த்துருக்குறேன். வட இந்தியா போயிருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, இல்லை நீ யூடியூப்பில் போனால் பார்க்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பயிர் இருக்கும். கதிர் விடும்போது ரெண்டுமே இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கதிர் விட்டு அந்த பயிர் அது அதாவது அது முடி அதனுடைய கடைசி கட்டம் வரும்போது ரெண்டுமே பொன்னிறம் ஆகிடும். அதாவது நம்ம நெற்பயிரும் பொன்னிறத்துக்கு வந்துடும், பச்சை பசைன்ற நெற்பயிர் எப்படி ஆகிடும் பொன்னிறத்துக்கு வந்துடும், அந்த கோதுமை பயிரும் பொன்னிறத்துக்கு வந்துடும். அந்த கதிர் விடும் விட்டு என்ன பண்ணோம், அந்த கதிர் என்ன பண்ணோம், தலை சாக்கி அப்படியே பெண்டாகும், அது ஃபுல்லாக மணி 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 மணியாக இருக்கும் அப்படியே. அதான் அதுதான் அது எதை காட்டுதுன்னா சபையை காட்டுது. நல்லா அந்த அந்த கதிர் எதை காட்டுது, சபையை காட்டுது. இங்கே ஒரு பெரிய உண்மை என்னென்னா, இந்த கதிரில் தான் மணி இருக்குது, இந்த கதிரில் தான் பாதர் இருக்குது. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகம் போவாங்கன்னா நிச்சயம் இல்லை. இயேசுவோடு கூட இருந்த 12 பேர் சீஷர்கள் தான், 3.5 வருஷம் இருந்தாங்க, இயேசுவோடு கூட பிரசங்கம் கேட்டாங்க, இயேசுவோடு கூட செய்து ஊழியம் செய்தாங்க, இயேசுவோடு கூட சேர்ந்து அற்புதம் செய்தாங்க, இயேசு எல்லாரையும் அனுப்பினாரு, இயேசுவோடு கூட சேர்ந்து பாருங்க ஜெபித்தாங்க, எல்லாம் பாட்டு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் 11 பேர் மட்டும்தான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணாங்க, ஒருத்தர் அதை இழந்து போனாதான் யூதாஸ் காரியத்து. சபையும் கூட அப்படிதான். அருமையா தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட தெளிவாக பேசுறோம்ல, நீங்கள் கோதுமை மணியா பதரா? கோதுமை மணினா என்ன, பதர்னா என்னன்றதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களை மற்ற சுருக்கமாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, இந்த கதிரில் நீ கதிரை ஒரு கதிரை பிடிங்க பார்த்தீங்கன்னா, அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் சும்மா எல்லாம் கோல்டு தான். அந்த அதாவது நீங்கள் அது கோல்டு கலரில் தான் இருக்கும், எல்லாமே அப்படியே பொன்னிறமாக இருக்கும். எது கதிரும் பொன்னிறமாக தான் இருக்கும், ஏதாவது மணியும் பதரும் சொல்லுவாங்களே வெளுத்ததெல்லாம் பால். அதனால் எல்லாரும் விசுவாசிகள் என்று பெயர் பெற்ற, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற அத்தனை பேருமே கோதுமை மணியா என்ன இல்லை. அதாவது சிலது மணியை போல் என்ன பண்ணுது சொல்லுங்க, நடிக்குது. என்ன பண்ணு, அதுக்கு தெரியும் நான் யாரு கிடையாது, மணி கிடையாது எனக்குள்ள, என்ன இல்லை மணி இல்லை, நான் பதர் தான். ஆனால் அது எப்படி நடிக்குது, வெளியில் மட்டும் எப்படி காட்டுது, சபையில் இருக்கும்போது நான் கூட எப்படி, யார் தான் மணி தான் சொல்லி காட்டுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தமது கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாது அக்கினியில் சுட்டெரிப்பார். இது எவ்வளோ துக்கமான விஷயம். சபையில் இருப்பது பெரிதல்ல தேவஜனமே, விசுவாசிகளோடு கூட இணைந்திருப்பது பெரிய விஷயம் அல்ல. கடைசியில் நம்முடைய முடிவு எப்படியா இருக்க போகுது, என் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய கையில் தூற்று கூட இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. அவர் வந்து எல்லாரையும் அதாவது கிருபை கிருபை என்று சொல்லி போய்த்து கொடுக்குறாங்களே, அந்த கிருபை அன்றைக்கு செல்லுபடியாகாது. எப்படி பரலோகத்தில் விசுவாசம் என்று ஒன்று இருக்காதோ, விசுவாசம் என்று ஒன்று தேவையில்லையோ, ஏன்னா நீங்கள் அந்த இயேசுவை கண்ணார பார்க்க போறீங்க. அதை போல பரலோகத்தில் நம்ம போன பிற்பாடு கிருபை என்பதும் அங்கே இல்லை. நல்லா புரிஞ்சு, ஒரு கிருபை எப்போ இல்லை, இன்னை வரைக்கும். நீங்கள் பாருங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை நான் சொல்கிறேன், இந்த செய்தி கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபையினால் உங்களோடு கூட பேசி கொண்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் பதறாக இருக்கிற இன்றைக்காவது நீங்கள் மணியாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு பேர் தாங்க கிருபை. இன்றைக்கி தேவன் உன்னை குற்றம் சாட்டும்படியாய் பேசவில்லை, உன்னை மணியாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார்.
உன்னை அவர் தம்முடைய களஞ்சியத்தில் சேர்க்க விரும்புகிறார். உன்னை நரகத்தில் போடுவது அவருடைய சித்தமல்ல, அவருடைய விருப்பமல்ல. ஆனா இப்போ பேசுறாரு, இந்த பேச்சு தான் என்னது? கிருபை. ஆனா இந்த கிருபை தொடருமா என்றா, பரலோகத்துல நியாயத்திற்பு தூற்றுக்கூடிய கையில எடுத்துட்டார்னா அப்ப கிருபை, தட் இஸ் நோ கிருபை. அப்ப அங்க வந்து பச்சை பாதம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது. அழுதாலும் என்ன பண்ணுறாரு? அய்யோ பாவம் அழுகுறானே, இவன் கிட்டத்தட்ட 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தான் நம்ம பாவம், சரி அவனை ஒண்டியா தள்ள உள்ள தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்களா? நேற்று இப்போ இல்லை, ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணிட்டாங்க, அவங்க பையன் பெங்களூரில் மாட்டிக்கிட்டான். அவன் பையனை வந்து அவன் இ பாஸ் கிடைக்கல, இப்போ அவன் என்ன பண்ண, எங்கே வரணும்? சென்னைக்கு வரணும். அப்போ உன்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் கார் எடுத்துகிட்டு எங்கே போயிருக்காங்க, வேலை ஒரு விஷயமா பெங்களூர் போய்ட்டான். ஃப்ரெண்ட்ஸுகளை கண்டானா அவன் சொல்கிறான், அவனு சொல்கிறான், மச்சான் என் கூட என்ன பண்ணு, வந்துடும் சொல்லி இ பாஸ் போகிறான் அந்த பையனுக்கு. அவனுக்கு சொந்த ஊர் சென்னை தான், பட் இங்கே வந்துடலாம், வந்தால் கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை இருக்காமல் ட்ரை பண்ணேன், போட்டால் இ பாஸ்னா அவள கிடைக்கல. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பையன் எல்லாம் பசங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, ரெண்டு பேரோட காரில் ஏறிட்டான். ஏறணும் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ் என்ன பண்ணு தெரியல, எப்படி பண்ணுது, அதனால் வேறு வழியே கிடையாது, ஏது ஏறிட்டான்ல வர சொல்லுங்கள். அந்த ஒரு இ பாஸே அவனுக்கு அவ்வளோ தூரம் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு இங்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனை, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லுங்கள், அனுப்பிச்சுவானு பச்சை சாப்பாடு. வந்து சேர்ந்துட்டு பண்ணேன்னு நான் இன்னும் ஃபோன் பண்ணல. எதுக்கு சொல்லுவேன்னா, ஏதோ இருந்தாலும் சட்டங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இரக்கம் பரவாட்டாங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ அன்புள்ளவரோ, எவ்வளோவா இரக்கம் உள்ளவரோ, அவ்வளோ மோசம் நியாய திருப்பினாலும் அவ்வளோ நீங்கள் வேணா நரகத்துலேருந்து சொல்லலாம், ஐயோ அவர் மோசமான ஆளுன்னு சொல்லலாம். அதில் அவர் மோசமானவர் தான், அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுவார், ஈவு இரக்கமே காட்ட மாட்டார். அப்போ நல்லா கவனிங்க, முதல் குறிப்பு என்னென்னா, இந்த கோதுமை மணி என்பது மாய்மாலம் இல்லாத, சொல்லுங்கள், அது அது என்ன கிடையாது, அது மாய்மாலமே பண்ணது, அது யார், நான் நான் தான்ப்பா. இதை குறித்து உங்களுக்கு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லா சொல்லுங்க, நல்லா கேளுங்க. உத்தமனாக இருப்பது போல் என்ன பண்ணாதீங்க, நடிக்காதீங்க. நான் பரிசுத்தவான் என்று சொல்லி என்ன பண்ணாதீங்க, நடிக்காதீங்க, நடந்து காட்டுங்க. ஹலல்லூயா வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 6:2 வாசி, மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைய, நல்லா கவனிங்க, இன்றைக்கி இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. இன்றைக்கி நம்ம கத்துடைய பிள்ளைங்க ஊழியக்காரங்கெலாம் கூட நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, 4 பேருக்கு 4 கிலோ அரிசி வாங்கி தரோம், 4 காய்கறி வாங்கி தரோம், என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒன்று ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறோம், தட்டி விடுறோம். அதுக்கு வேறு சொல்கிறோம், க்ளோரி டு காட், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தர் என்ன பண்ணார், இவ்வளோ ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். ஒருத்தர் போடுறாரு, ஒருத்தர் இப்போ நாங்கள் எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சுருக்கிறோம், இது வந்து என்னுடைய சகோதர சகோதரிக்கு, எவனாவது நம்ம வீட்டில், இது வந்து நீ இப்போ இப்போ நல்லா கேட்டு, நம்ம வீட்டில் ஒரு அக்காவை தம்பியை வந்துட்டாங்க, நம்ம அவங்களுக்கு அன்றைக்கி பிரியாணி செய்கிறோம், பிரியாணி செஞ்சு ஊரெலாம் சொல்லுமா, பாரு என்ன சொல்லுவாங்க, அவன் அடுத்த மாதிரி தான் சொல்லுவேன், இந்த கருமத்துக்கு இன்னும் உங்கள் வீட்டுக்கு பாடு பண்ணி என்ன பண்ண, இன்னும் ஊரில் இல்லாத என்ன போட்டேன், நான் சொல்லு, நீங்கள் பிரியாணியே பண்ணி போகிறீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு போட்டு, நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஊரெல்லாம் போட்டு பா போஸ்ட் அடிச்சு ஓட்டு, நீங்கள் வச்சு என்ன சொல்லுவாங்க, இனிமேட்டு இந்த வீட்டு பாசப்படி ஊரில் தண்ணி கூட பாரு, தண்ணி கூட என்ன பண்ணாது உங்கள் வீட்டில் குடிக்கூடாது, ஏன்னா இவன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், ஊரெல்லாம் சொல்லி, நீங்கள் உங்களுக்கு சொன்ன சொல்லி கட்டினா ஒத்துவீங்களா நீங்கள், ஆ ஒத்துக்க மாட்டல, ஏன்பா பட்டினி கண்டு செத்தாலாம் சாவலாம். பாருங்கள் அவர் சொல்ல மாயக்காரர், அதாவது நீங்கள் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, அப்படி மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. உனக்கு முன்பாக என்ன பண்ணாத, தாரை ஊதுவியாதே. அது என்ன அர்த்தம், தாரை ஊற ஊதுவியா என்ன அர்த்தம், அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, பப்பரப்பா பப்பரப்பா நான் வரப்பா பண்ணுறேன் பார் பண்ணுறேன் பார். ஆ நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது, உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எனக்கு ரொம்ப நீங்கள் அதாவது இதில் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப டேஞ்சர். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. அவங்க என்ன பண்றாங்க, மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில். இன்னைக்கு நிறைய பேர் டிவியில போய் ஜெபிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க, தப்பா நான் யாரையும் குறை சொல்ல, உண்மையில உண்மையை சொல்றேன்,
டிவியில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிவியில் ஃபேஸ்புக்கில் வந்து 40 நாள் ஜெபிக்கலாம், 50 நாள் ஜெபிக்கலாம். நான் சொல்கிறேன், அது அது வந்து யார் ஜெபமா? நான் ஜெபிக்கிறேன்னு நான் என்ன பண்ணுறேன், வெளியில் சொல்லிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், முழங்கால் போடுறேன். இப்படி முழங்கால் போட்டு, ஆண்டவரே கிருபையாக கொரோனா என்ன பண்ணான்ற போயின்னு ஆண்டவரே 100,000 பேர் பார்க்குறாங்க. கத்த சொல்கிற நான் சொல்ல வசனம் சொல்லுது, நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறாங்கிறது எனக்கு கிடையாது, குற்றம் சாட்டில். வேதம் சொல்லுது மாயக்காரர். கோதுமை மணி இந்த வேலையை என்ன பண்ணாது, செய்யாது. நான் ஜெபிக்கிறது போல் என்ன பண்ணுறேன், நடிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன்னா என்ன பண்ணுறேன், நான் தர்மம் செய்கிறவனாக காட்டிக்கொள்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறவனாக என்ன. அப்போ ஜெபிக்கிறவன் தன்னை ஜெபிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், புரியுதா உங்களுக்கு? அப்போ பாரு, இது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த அதாவது யாரெல்லாம் நடக்கும், நான் சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்வேன், வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போனால் நிறைய ஆச்சரியம் இருக்குது. யார் பரலோகத்தில் பெரிய இடத்துல இருப்பாங்கன்னா அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நம்மளோட பெரிய சீட்டில் உட்காந்துருப்பான், நம்ம எதிர்பார்த்தவங்களாம் நம்மளோட நமக்கு கீழே கூட சில பேர் இருப்பான். நமக்கு என்ன இடம்னா அதே தெரியல, அது ஒரு விஷயம். நான் இப்போ காலை கூட சிந்திச்சிருந்தேன், சில பேருக்கு பரலோகம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது சும்மா நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஊழியக்காரங்க விசுவாசம்னு சொல்கிறேன். அப்பப்போ நம்ம பவுடர் போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம். இப்போ இது சொல்கிறேன்ல, இப்போ ஊழியக்காரங்களே சொல்கிறாங்க, நான் வந்து மேக்கப் இப்போ யூடியூப் போனீங்கன்னா பிரபல ஊழியக்காரங்க சொல்கிறாங்க ஹவு டு மேக்கப், எப்படி மேக்கப் பண்ணுறது, அவங்களே நம்ம யூடியூப்பில் போடுறாங்க. உங்களுக்கு யாரை சொல்லுங்க தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்ல நான் வந்து இது வந்து பேஸ், அதை அடி அடி இந்த ஃபேஷியல் பவுடர், இது வந்து அடிப்படையாக இந்த க்ரீம் போடணும், அப்புறம் அந்த பவுடர் போடணும், அது போடுறேன். இப்போ இவங்களாம் பரவ மாட்டாங்க வச்சு, ஆண்ட்ரோட கேட்பேன், ஆண்ட்ரோ எனக்கு ஒரு 2 லிப்ஸ்டிக் போடணும். ஆண்ட்ரோ சொல்ல என்ன சொல்ல, ஏம்மா இங்கே அதெல்லாம், ஐயோ லிப்ஸ்டிக் என்ன ஆண்ட்ரோ லிப்ஸ்டிக் இல்லையா, லிப்ஸ்டிக் இல்லாத பரலகம் எனக்கு பிடிக்காத. நான் சொல்கிறேன், நிறைய பேர் நான் யோசிச்சு பார்த்தேன் காலில், சில பேர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து நான் ஊழியை செஞ்சால் கூட எனக்கு கலரில் பனியன் போட்டுன்னா ஊழியை என்ன பண்ணான். இப்போ வந்து இப்போ ஸ்டேஜ்லேயே புல்பீட்லேயே பனியன் போட்டு என்ன பண்ணுறாங்க, துணிஞ்சு என்ன பண்ணுறாங்க, பனியன்னு சட்டை போட்டு, அதாவது ஒரு நீங்கள் இப்போ இல்லை, இப்போ கூட விஜய் படத்தில் பாருங்கள், இல்லை பழைய கமல் ரஜினி படத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே பனியன் போட்டிருப்பான், வெளியிலாம் பண்ணிக்க மாட்டான், சட்டைக்கு பட்டன் போட்டுக்க மாட்டான், திறந்துருப்பான். அதான் அவன் ஒரு யங்ஸ்டர்ன்றதை கணக்கு போட்டுமா, அவன் அப்படி கொஞ்சம் பொறி இதெல்லாம் பண்ணி மடி தடி இதெல்லாம் பண்ணுமா. இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸும் ஒர்ஷிப் லீடர்ஸ் எப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு கட்டத்தில் மேல் பட்டன் போடலன்னா என்ன சொல்லுவேன், ஏய் ஸ்கூலில் வாத்தியர் வாதி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சொல்லி தரதுன்னு சொல்ல வாத்தியம் சொல்லுவேன், ஏய் என்ன மேல் ஒரு பையன் மேல் பட்டன் போடல வச்சு அவன் யாராக இருப்பான், பேக் பெஞ்ச்காரனாக இருப்பான். அவன் தான் என்ன பண்ணிப்பானா, நெஞ்சு என்ன பண்ணுவான், அப்பா வாத்திய கூட மேல் பட்டனை போட, அவன் என்ன பண்ணுவான், அந்த வாத்தியார் போயிட்டு ஸ்கூல் விட்டு வெளியே வந்தோன்னா முதல் வந்து என்ன பண்ணுவான், பட்னா ஊற்றி பார்த்து இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. எதுக்கு சொல்லுவார்னா, இன்றைக்கி ஊழியக்காரன் நிறைய பேர் மேலே போயிட்டு, நான் சொல்ல பரலோகத்தில் எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் தான் கொடுப்பாரான்ற, ஒரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டாலும் யூனிஃபார்முங்க, ஒரு கோர்ட்டில் போனால் யூனிஃபார்முங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஆகிட்டேன் யூனிஃபார்முங்க. உங்களுக்கு எத்தனை தெரியும், இப்போ சமீபத்தில் ஒரு ஜோக் பண்ணி கேட்டேன், அதாவது கொரோனா எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துக்குது ஹாஸ்பிட்டலில், என்ன யூனிஃபார்மு, எல்லாருக்கும் ஒரு பெரிய அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுத்துச்சு வச்சுங்களா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, என்ன யூனிஃபார்ம்னா டாக்டர்னா ஒரு ஒயிட் கோட்டு ஒரு ஸ்டெத்து போட்டிருப்பாங்க, ஒரு நர்ஸு நர்ஸுனா நான் சொல்லி ஒரு இவங்க இருக்கிறாங்க இல்லையா பிஎஸ்சி நர்சிங், அவங்களுக்கு ஒரு கலர் ட்ரெஸ் இருக்குது, ஒரு ஒன்று இது டிப்ளமா படித்த நர்ஸுங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அப்போது ஆயாமானா ஆயாமாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போ நடந்த சமயத்தில் நடந்த உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் ஒரு கொரோனா வார்டில் ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயாமா எல்லாம் ஒரே கலர் தானே போட்டுருக்காங்க இல்லை, அந்த இது எது ஆயாமா எது டாக்டர் தெரியல. அப்போது கேட்குறாங்க, ஆயாமா பார்த்து டாக்டர் கொஞ்சம் வாங்க, ஆயாமா சொல்கிறேன்மா நான் வந்து டாக்டர் இல்லைம்மா நான் ஆயாமா, ஐயோ ஐயோ அவனு சரி தம்பி யாரை போய் கூப்பிட்டுட்டு டாக்டர்ன்னு, இப்போ நீங்கள் டாக்டரை போயிட்டு ஆயாமா கேட்டால் டாக்டர்மா ஓதிப்பாங்க, அங்கேயே ஓதிப்பாங்க, அடி யாரை போய் கூப்பிடுவோம். எதுக்கு சொல்லுவார்னா, ஒரு கொரோனாவுக்காக ஒரு யூனிஃபார்ம் போட முடியும்னா பரலோகம் போனால் கண்டிப்பாக என்ன தான் ஆண்டு பெர்மஸ் ஃபாதர் ஏதோ தெரிஞ்ச திறமை ஒரு பாட்டு கேட்டார், வெண்ணாடை அணிந்து அங்கே போய் எனக்கு கலர் ட்ரெஸ் வேணும் கோடி கோடி போடுறது வேணும் பாஸ்டர் சேசப்போ சொல்லுவா, எப்போ அதெல்லாம் இங்கே கிடைக்காது, நீ எங்கே தான் போனான், அங்கே ஒரு பக்கத்தில் அந்த பக்கத்தில் ஒரு இடங்குது கொஞ்சம் சூடாக இருக்கும், அங்கே போனால் கலர் ட்ரெஸ் கிடைக்கும், பனியன் கிடைக்கும், என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எதுக்காக சொல்ல, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணல. இப்போ எனக்கு இல்லை பாஸ் என்ற எனக்கு ஒயிட்னால எனக்கு அலர்ஜி, அப்போ கொஞ்சம் உனக்கு எங்கே இருக்குது கஷ்டம்தான்.
நான் வந்து சொல்றது வந்து வேத அடிப்படையா சொல்றேன் நான் சொல்றேன் நான் மாம்சமா பேசல வேத அடிப்படை நீங்க எல்லாருக்குமே என்ன ஸ்டாண்டர்ட் தெரியும் ஒயிட் போட்டாதான் பா தேவதூதர் போறான் வரான் தேவதூதர் அங்க இருந்து எங்க வரான் வரான் அவ்வளவு தூரம் ஃப்ளை பண்ணி வராங்க அவன் பறந்து வரான் அவன் சொல்லான்ல இப்போ நம்ம கூட எனக்கு ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என் கூட வந்தார் அவர் சர்ச்சில் எல்லாம் ஒயிட் போடுவார் அவர் என்னை ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணார் பண்ணும்போது கலர் பேண்ட்டு பனியன் போட்டிருந்தார் ஜீன்ஸ் போட்டு நான் ஒயிட் எப்போ ஒயிட்டில் ஒயிட்டில் அவர் சொன்னால் அவர் என்னை பார்த்தோம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சங்கோஞ்சம் இவனாட இவன் ஏதாவது சொல்ல போகிறேன் நினைக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன் நம்ம அப்போ அவர் சொன்னால் பாஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை பாஸ்டர் ட்ரெயினில் வந்து அவர் ட்ரெஸ் என்ன ஆகிடும் அழுக்காகிடும் நான் அதை தப்பாக எடுத்துக்கல சரி பாஸ் ஓகே 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 நான் இப்போ இந்த தூதெல்லாம் சொல்லலாம் ஆண்டு நான் இப்போ பூலகத்துக்கு போகிறேன் இந்த ட்ரெஸ் அவங்க அழுகு தாங்க ஒயிட்டு தாங்காது அது இல்லாமல் அவனுங்க ரொம்ப கழிச்சு அவனுக்கு கீழே போனால் நம்ம பரலோக மாதிரிலாம் நீட்டாக இருக்காதாண்டவர் அதுவும் நீங்கள் போக சொல்கிற ஊர் இந்த ஆலந்தூர் அதை மக்கள்லாம் ரொம்ப கழிச்சாக இருக்குது நாங்கள் போயிட்டு வரதுல அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சரி சரி அப்பா நீ அவள் பூமிக்கு போகிற மாதிரிக்கும் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு சொல்லுவாரா எதுக்கு சொல்லுவார்னா இதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னா கூட பரலோகம் பிடிக்கும்னா இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணோம் சிம்பிளியாக இருக்குது அதை சொல்ல கோதுமை மணி நீங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு மாய்மாலமான ஜீவியத்தை என்ன பண்ணலாம் எப்போவுமே ஜீவிக்காதீங்க நீங்கள் வந்து உத்தமனாக உத்தமனாகவே இருங்க வாசிங்க இன்னும் ஒரு நான் ஏதாவது ஜபிப்பதுலேருந்து கொடுக்குறதுல கூட எப்படி பண்ணுங்க உண்மையாக கொடுங்க பேர் புகழ் வர்றதுக்காக கொடுக்காதீங்க உண்மையாக கொடுத்தீங்கன்னா சில வலது கை கொடுக்குறது எதுக்கு தெரியுமாண்ணா இடது கைக்கு இப்போ வாசிங்க இன்னொரு வசனம் வாசிங்க அந்த மற்ற 7-5 வாசிங்க நிறைய இருக்குது இதான் நமக்கு நேரம் கருதி உங்களுக்கு சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும் 7-5 வாசிங்க மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் பதருடைய அதாவது பதருக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது அது எப்பவுமே என்ன பண்ணு பதருக்கு வந்து உள்ள சரக்கு இல்லை என்ன இல்லை மணி இல்லை அது ஆனால் மணியை பார்த்து என்ன சொல்லுது பதரு நீ சரியில்லை நீ தப்பு பண்ணிட்டு யாரை சொல்லுது மணியை பார்த்து மணி சொல்லாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கே தான் ஒரு விஷயம் நல்லா மணியை பார்த்து மணி பதர் தான் சொல்லும் மாயக்காரனே முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு உத்தரனா எப்படின்னா அந்த காலத்துலலாம் மேலே நீங்கள் இது நம்ம மேலே வருது பார்த்தீங்களா எப்படி சொல்கிறது இந்த ஜல்லி இப்போலாம் இப்போ வந்து காங்கிரீட் அப்போலாம் வந்து அந்த உத்தரன் ஒன்று வைப்பாங்க அதான் மொத்த அந்த டாப்பை தாங்கும் அது பெருசாக இருக்கும் உன் கண்ணில் என்ன இருக்குது உத்தரத்தை எடுத்து போடு அப்புறம் கண்ணில் இருக்கிற துரும்ப அதாவது அவங்ககிட்ட தப்பு இருக்குதுன்னா சின்னது தான் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்குது பெரிய தப்பு இருக்குது நீ யாரு நீ மாயக்காரன் யாரு நீ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுவாங்களா மழை விழுங்கின்னு வாங்க மழை விழுங்கிட்டு உள்ளே வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் வெளியில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்னன்னு காட்டுறோம் நான் யோகியன் நான் நிறைய பேருக்கு ஒரு 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 குணாதிசயம் உண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவது என்பது ஒரு அனுபவங்க அவனெல்லாம் குறை சொல்லி குறை சொல்லி நான் யாருன்னு சொல்கிறது நான் பரிசுத்தமாய் காட்டுவது என்பது ஒரு அனுபவம் அது எப்படி அதுதான் மாய்மாலம் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கலை ஆனால் நான் எப்படினா சொல்கிறேன் பரிசுத்தமாக மற்றவங்களெல்லாம் அவன் அது இல்லை இது சரியில்லை அவன் யோக்கியம் அவன் கையோக்கியம் எல்லாரையும் சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணுறேன் யார் மாதிரி காட்டுறேன் என்ன என்ன அப்போ பாருங்கள் கதை சொல்கிறாரு தமது மணி கோதுமை அப்போ கோதுமை என்பது மாய்மாலம் இல்லாத அதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன இருக்குது உண்மை இருக்குது சத்தியம் இருக்குது அது பொய் சொல்லாது அப்போ பதர் என்ன பண்ணு உள்ள என்ன இல்லை இல்லை அதுவும் அந்த அரிக்கட்டில் தான் இருக்குது அரியில் தான் கதிரில் தான் இருக்குது ஆனால் கதிரில் இருந்தாலும் அது என்ன கிடையாது கோதுமை அது நடிக்குது நான் சொல்ல நம்முடைய நடிப்பெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்தில் வந்துடும் அந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அதை கதை சொல்ல இல்லையா தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது நல்லா கவனிங்க இந்த தூற்றுக்கூடன்னு சொல்லும்போது என்ன அந்த கூடையில் மொத்த கதிரில் இருக்கிறதெல்லாம் கொய்து கொய்துன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கூடையில் போட்டு என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் காற்று விசு என்ன பண்ணுவாங்க அதை எப்படி அப்படியே மெதுவும் ஆட்டுவாங்க ஆட்டினா மணியெல்லாம் என்ன யார் யார் காலடியில் விழும் அந்த மனுஷன் அதாவது தேவனுடைய காலடியில் விழும் பதரெலாம் ஆட்டோமேட்டிக்காக என்னவான் காற்று போகிற போக்கில் அந்த வேதம் சொல்லி காற்று பதரடிக்கும் வாசிங்க அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க சங்கீதம் ஒன்றில் வருது பாருங்க சீக்கிரம் சங்கீதம் ஒன்றில் காற்று பதறடிக்கும் துன்மார்க்கரோ துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் பதரை போல் இருப்பாங்க அவன் எப்படி ஆயிடுவான்
அப்போ அருமையா தேவஜனம் நல்ல கவனிங்க கர்த்தர் சொல்ல கர்த்தர் கடைசி நாட்களில் இருக்கிறோம் தயவு செய்து உண்மை பேசுகிற மாதிரி நடிக்காதீங்க போய் பேசின்னு ரொம்ப நாளாக காலம் செல்லாது நான் சொல்கிறேன் எதுலேயுமே நான் சொல்கிறேன் நம்ம உத்தமமாக நடக்கிறது போல் நடக்கிறது போல் என்ன பண்ணாதீங்க நடிக்காதீங்க பரிசுத்தமாக இருக்கிறது போல் நடிக்காது பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுங்க இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு சங்கீதம் ஒரு வாசம் அந்த இந்த சங்கீதம் அந்த 101 சங்கீதம் எடுங்க போலாம் அதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒரு சின்ன அந்த வாசிங்க போகலாம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நம்ம இன்றைக்கி செய்தி கொஞ்சம் டைம் முடிச்சிடலாம் பார்ப்போம் 101 சங்கீதத்தில் வாசிங்க போகலாம் அவன் சொல்லலாம் பாருங்க அந்த ரெண்டாம் வசனம் என் வீட்டிலே ரெண்டாம் வசனம் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் அவன் சொல்ல எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க ஆண்டவரே அங்கே நான் அப்படிதான் இருப்பேன் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் அப்போ பாருங்க நம்மளை என் அதாவது இதுதாங்க இதுதான் கத்த இன்னைக்கு நம்மளுக்கு எது பாருங்க இன்னொன்று பாருங்க அந்த ஏழாம் வசனம் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை இப்போ நான் சொல்கிறேன் நல்லா புரியுங்களா ஒரு சின்ன அதான் நடைமுறை சொல்கிறேன் இப்போது நம்ம நாலு கிழமை பார்க்குறோம் வச்சுங்களேன் ஒரு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் பார்க்கும்போது நாலு கிழமை பார்த்தா நம்ம யார் கிடையாது கோதுமை மணி கிடையாது தயவு தயவுசெய்து புரிஞ்சுங்களா நீங்கள் வந்து கிறிஸ்துவனாக நடிக்கிறீங்களான்னு நீங்கள் என்ன பண்ணலை கிறிஸ்து அதை அனுமதிக்கிறதில்லை இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் நீங்கள் டிவி ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மணியாக பதறான்னு யார் முடிவு பண்ணீங்க நீங்களே முடிவு பண்ணி நான் 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 ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் வருத்தமான விஷயம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ல பாஸ்டுக்கு முன்னாடி நீங்கள் மணி மாதிரி நடிக்கிறீங்களே எனக்கே தெரியுது நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க ஏதோ உள்ள சிலுமுசா ஏதோ பார்க்க வேண்டாத பார்த்துட்டீங்க பாஸ்ட் வர்றாரு நம்ம என்ன பண்ணலாம் சில பேர் பசங்க சொல்லணும் பாஸ்ட் அம்மா பாஸ்ட் வந்துட்டாருமா நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு மணி அடிப்பான் டிங் டிங் நடிப்பாங்க ஒன்று டம்மாவில் அங்கே ஒன்று நடக்கும் இங்கே நடக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போது நம்ம மாய்மாலமான ஜீவியத்தை ஜீவிக்காது என் நேசு பார்த்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறார் தமது கோதுமை கோதுமையாக இருங்க ஒருபோதும் பதர் எப்படி இருக்கும் பார்ப்பதுக்கு கோதுமை மாதிரி தெரியும் ஆனால் அது என்ன கிடையாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல ஈச்சை நான் சொல்ல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் எவ்ரி திங் எதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க நான் வந்து நடிக்க மாட்டேன் சில பேர் அதில் இன்னொரு கேரக்டர் பார்த்துறேன் எனக்கு நடிக்க தெரியாது சொல்லி ஊராங்கதையெல்லாம் மொத்தமாக சொல்லக்கூடாது சில பார்த்துறேன் எனக்கெல்லாம் மறைக்கவே தெரியாது அது வேறு அது இல்லை நான் மனசில் ஒன்றும் வச்சுக்கிறதுல இது கொடுமையிலும் கொடுமை இது இது வேறு இது ஒரு கொடுமை இது மாதிரி கொடுமை பார்த்துருந்தேன் அப்போ முதலாவது நீ கத்த நம்ம கட்டக்கூடிய ஒரு பாடம் கோதுமை மண்ணி என்ன பண்ணாது மாய்மாலம் இல்லாதது ரெண்டாவது நான் இவன் நேரம் பண்ணலாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் ரெண்டாவது திருப்திப்படுத்தும் கோதுமை என்ன பண்ணால் திருப்திப்படுத்தும் நீங்கள் நல்லா கவனிங்க வாசிங்க ரெண்டு வசனம் மட்டும் வாசனம் நம்ம உள்ளே போகலாம் மற்ற 14:20 வாசிக்கலாம் 14:20 சீக்கிரம் மற்ற 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் திருப்தி அடைந்தாங்க மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் நல்லா இங்கே ஒரு விஷயம் கவனிக்கலாம் இங்கே இயேசுக்கு சோர் பெரிய அற்புதம் செய்ய நம்ம எல்லாம் தெரியும் அதெல்லாம் உள்ள சொல்லணும் நம்ம டைம் இல்லை வேணாம் இந்த அற்புதம் அதாவது ஜனங்க இருக்கிறாங்க ஆண்டு சொல்ல சாப்பாடு பண்ணணும் சொல்லார் அவன் முடியாதுன்றாங்க அப்போ லாஸ்ட்டில் ஒரு அற்புதம் செஞ்சு கத்திர எல்லாம் என்ன பண்ணாரு அவங்கள திருப்தி வேணுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்போம் இந்த திருப்தி 54 வந்ததா மீனால் வந்ததா ஆண்டு வந்து அப்பவும் மீன் கொடுத்தாரு ஆனால் மீன் சாப்பிட்டா வயிறு ரொம்ப அது இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ஒரு உந்துக்குள்ளே தான் இது இருக்குது மீன் இருக்குது நார்த் இந்தியாவிலாம் போனால் எங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் எனக்கு நான் ஒரு முறை ஒரு இடத்துல போயிருக்கும் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு 3 சப்பாத்தியும் 4 பச்சை மிளகாவும் கொடுத்தாங்க அங்கே அது சாப்பாடு எதுனா சப்பாத்தி தான் அது சாப்பிட்றதுக்கான உந்துகோல் எது மீன் இல்லை அங்கே அந்த ஊர் தகுந்த என்ன கொடுத்துட்டாங்க பச்சை மிளகா கொடுத்தேன் நானும் சரி அவங்க ஸ்டைலுக்கு என்ன பண்ண பச்சை மிளகா கடிச்சு சாப்பிட்டேன் அவன் 4 பச்சை மிளகா சொன்னால் நம்ம 2 பச்சை மிளகா சாப்பிடலாம்ல
எதுக்கு சொல்லுவேன்னா, அந்த அப்பம் அதாவது இது கோதுமையினால் செய்யப்பட்ட விஷயம். அப்போ இந்த கோதுமை என்ன பண்ணுதுன்னா, தன் வாழ்க்கையில் அது அது நோக்கம் என்ன சொல்லுவேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து ரட்சித்து வைத்திருக்கிற நோக்கம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், திருப்தியை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம், திருப்தி எப்படி கொடுக்க முடியும், அவங்களுக்கு நன்மை செய்யும்போது இல்லையா. ஒரு வசனம் வாசிங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பட்டியல் 10 38 சீக்கிரம் வாசிக்கலாம். யோவான் ஸ்நானகனத்தை குறித்து 10:38 இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் யார் அபிஷேகம் பண்ணார், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் கூட இப்போ நம்மளாம் நம்ம நம்ம வாங்க இயேசுப்பா நம்மளை ரட்சித்தாரு, ஞான சான்றுக்கு வச்சாரு, நம்மையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம கூட யார் இருக்கிறா, நம்ம என்ன சொல்ற, நம்ம கூட இருந்தாக்க நம்ம என்ன கேட்போம், ஆண்டரே எனக்கு மூணு வழிக்கு நல்லா சோர் போடுங்க, ஆண்டரை கூட இருங்க, எனக்கு நல்லா சோர் போடுங்க, எனக்கு பா என்ன என் பொன்னாட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, அவர் எனக்கு வாட்ச்மேனாக இருக்கணும், பேங்க் பேங்காக இருக்கணும், கேட்கும்போது என்ன பண்ணணும், உள்ளே இருந்து எடுத்து கொடுக்கணும், பைசா எடுத்து கொடுக்கணும், வாசி வாசி செய்யும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், அவர் என்ன பண்ணாரா, நன்மை பெறுகிறவராய் இல்லாம கரங்களை தட்டி மாதிரி போயிடுவோம். அவர் எப்படி இல்ல, நன்மை அவர் நன்மை பெறுகிறவராய் இல்லாம என்ன பண்ணாரு, நன்மை செய்கிறவராய். அருமையான தேவ ஜனமே, கர்த்த உங்களை என்னை அழைத்ததுக்கு மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம இந்த உலகத்து மக்களை திருப்திப்படுத்தலாம். அது எப்படி, நன்மையினால, நன்மையினால நான் சொல்றேன், நன்மை செய்யணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமாக்கிறீங்க, அவர் என்ன பண்ணாராம், வாசிங்க, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். என்ன பண்ணாரா, சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. அவர் என்ன பண்ணாரா, சுற்றிட்டு எதுக்கு, நான் நன்மை செய்யணும், நான் மற்ற என்ன பண்ணோம் பாருங்க, அவர்கிட்ட அவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்ட அத்தனை பேர் உள்ளத்தில் என்ன வச்சு, ஒரு திருப்தி திருப்தி வருது. அப்போ கோதுமை, அதாவது நல்ல கவனிங்க, இப்போ கோதுமையால் மட்டும்தான் எதை பண்ண முடியும், பதறால் அது செய்வேன். நீ இந்த உலகத்து மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலைன்னா நீங்கள் யார், நீங்களே தீர்மானிங்க. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த ஒன்றுமே செய்யாத உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களை போல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இயேசப்பா உங்கள் கூட நான் பண்ண, அவர் அபிஷேகம் பெற்றுட்டார், இயேசு பிதா கூட இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் கொடுத்தாரு, வல்லமையினால் நிரப்புறாரு, எல்லாம் பண்ணியுமே அவர் சும்மா இருந்தானா, அவர் அவர் யார், அவர் மணி, அவர் என்ன பண்ணாருன்னா மற்றொரு திருப்திப்படுத்துகிறார். அப்போது கோதுமை ஒன்றினால் மாத்திரம்தான் பாருங்கள், ஒரு கதிர் நல்ல கவனிங்க, ஒரு நான் இப்போ நம்ம நெல் பயிரை பார்த்துருப்பீங்களா, கோதுமை அப்படி தான், நீங்கள் நாற்று நட்டு அது நல்ல தண்ணி, அதாவது நஞ்சை பயிரது, நிறைய தண்ணி ஊற்றணும், சாதாரணமாக இப்போ நம்ம கம்பு சோளம் மாதிரி கிடையாது, நிறைய தண்ணியெலாம் விட்டு அதை பாய்ச்சி வளர்ந்து வரும்போது கதிர் விடுது, அந்த பதரும் எதை குடிச்சு தான் வளர்ந்துருக்குது, தண்ணி குடிச்சா வளர்ந்துருக்குது, போட்ட உரத்தை எதுவும் தான் தின்னு இருக்குது, அதுவும் தின்னு இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்ம நிறைய ஆசுவாதனை கத்தத்தில் பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறாய் மாத்திரமல்ல அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவளை திருப்திப்படுத்தலாம் நம்ம வாழணும். நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நான் சொல்கிறேன், ஒரு நல்ல புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மறித்து அடக்கம் பண்ணப்படும் போது உங்களை கொடுத்து நாலு பேர் நல்லா சாட்சி சொல்லணும், இவன் எனக்கு இவனால் நான் திருப்திப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாரை கொடுத்து சொல்லணும், உங்களையும் என்னை கொடுத்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். போய் சேர்ந்தான் அவன் போக வேண்டித்தான், சொல்லுவாங்களே ஒரு தமிழில் ஒரு அழகாக சொல்லுவாங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தடவமாட்டான் சொல்லுவாங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா சில பேர் இல்லையா, சுண்ணா நம்ம உலகத்துலேயே சும்மா கொடுக்குது, கேட்டால் கொடுக்குது ஒரு பொருள் என்னது, சுனாமி தருவாங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஒரு பங்கரில் போய் கூட சுனாமி கட்டணும்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வெத்தலை எடுத்து சுனாமி தட்டி கொடுத்தோம், வெத்தலையோட சுனாமி கொடுத்தோம், அப்புறம் என்னாச்சுன்னா பேப்பரில் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன தெரியல, இப்போ நான் கடைக்கு போய் வாங்கினதில் தெரியல, ஒரு கட்டத்தில் பேப்பரில் கொடுத்தான், வெத்தலை கட்டுப்படி வரலாம், ஏன்னா வெத்தலை விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போது அந்த சுனாமி என்பது ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு பொருள் தான், நல்லா கேட்டுங்க, வெத்தலை பார்க்க வாங்கினாலே சுனாமி என்ன பண்ணுறான், கொடுத்துருவான். அப்போ அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்துக்கு நன்மை பயக்கிறவர்களாக திருப்திப்படுத்துறவர்களாக அவளுடைய தேவைகளை அறிந்து நம்ம அவளுக்கு என்ன பண்ணோம், சோர்ந்து போய்க்கிறானா அவனை உற்சாகப்படுத்தணும், பலவீனமாக இருக்கிறானா அவனுக்கு தேவையான கருணை செய்யணும். அப்போ அது நான் சொல்ல, நம்மளுக்கு எது இயலுதோ அதெல்லாம் பண்ணோம்
சரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் இப்போ இந்த சாரிபாத் விதவை இருக்கிறான் எலியா போயிட்டார் அவர் கேட்குற அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்றாரு ஒரு கை மாறு இருக்குது அவர் சொல்ல முதலாவது ஒரு அப்பத்தை சுட்டு என்ன பண்ணு ஏன்ட்டு கொண்டு வாண்ட அவர் சுட்டு கொண்டு வரான் எலியா அவங்க எதை கேட்கல ஐயா எனக்கு இதெல்லாம் வேணும் நான் எப்பவுமே எனக்கு வந்து கொஞ்சம் வர்த்தகரி தான் ஒன்று கேட்டாரேன் நான் பாருமா இவ்வளோ ஆற்றுல இருந்தேன் கரும்பு பிடிச்ச காக்கா கூட எனக்கு டெய்லி என்ன திறந்து குத்துச்சு டெய்லி கறி குத்து நீ என்ன ஆயா ஒன்றுத்தையும் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படி சொன்னாரா ஏம்மா என்னம்மா நீ அது கொடுக்குதுன்னா நீ எனக்கு என்ன பண்ணு கறி அப்படிலாம் இல்லை அந்த சகோதரியால் என்ன கொடுக்க முடியுமோ அது என்ன பண்ணா அதுதான் நன்மை செய்யும் நான் சொன்னேன் உங்களால் இயன்ற நான் சொல்கிறேன் உங்களால் பணம் காசால் உதவும்ல கூட இயன்ற சரீர உதவி செய்யக்கூடிய முடிஞ்ச என்ன பண்ணுங்க சரீர உதவியா செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க என் நேசு என்ன பண்ண நன்மை செய்கிறவனாக என்ன பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தா நம்ம நான் சொன்னேன் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு சில வேலை நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க கூட சுற்றி திருவாங்க எப்படி திருவாங்கன்னா ஊர்க்கதையை பேசியே சுற்றி திருவாங்க அந்த வீட்டில் போய் இன்றைக்கி பேசுவோம் அடுத்த நாள் இன்னொரு வீட்டில் போய் என்ன பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் அடங்கி போச்சு அது சந்தோஷம் கத்துறதுக்கு தான் சோத்திரம் இருந்தாலும் அது ஒரு பழப்பாக வச்சுக்குவோம் சில பேர் இல்லையா அவங்களுக்கு அப்படி பேசலாம் நைட்டு என்ன வராது தூக்கம் வராது மண்டை வெடிச்சுடுவாங்க அது மாதிரி நீங்கள் சுற்றி தெரியுங்க நன்மை செல்வா சுற்றி தெரியுங்க இல்லையா அப்போ முதலாவது இந்த கோதுமை என்பது என்னென்னா மாய்மாலம் இல்லாதது ரெண்டாவது இந்த கோதுமை மற்றவங்க என்ன பண்ணோம் திருப்திப்படுத்தும் அதுதாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் கத்தனம் அழைத்தது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பயன்படுகிற பிரயோஜனப்படுறவர்களாக கண்டிப்பாக காணப்பட வேண்டும் மூன்றாவது ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த கோதுமை என்னென்னாக்கா உருவாக்கும் என்ன பண்ணும் இப்போ நல்லா கவனிங்க ஒரு சின்ன அவங்க சொல்லிடுறேன் இப்போ இந்த கதிர் வந்துருச்சு கதிரில் இருக்கிற கோதுமை என்ன பண்ணுவாங்க எடுக்கிறாங்க கோதுமை கூட என்னெல்லாம் இருக்குது கூட கூட என்ன வருது பதரம் வருது இப்போ பதர் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் கோதுமை இருக்குது நான் சொல்கிறேன் நியாயத்திருப்புக்கு முன்னாடி சொல்கிறேன் நியாயத்திருப்பு முன்னாடி பதர் இருக்குது இப்போது இந்த கோதுமையை திரும்ப கொண்டு போய் நீங்கள் விதைச்சிங்கன்னா என்ன வரும் கோதுமை வரும் ஐயோ ஆனால் பதர் விதைச்சா என்ன வரும் ஒன்றும் வராது நல்ல கவனிங்க பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவாங்கன்னா நீங்கள் மணியாக தான் இருக்கணும் அதாவது உங்களை கொண்டு சில பல ஆத்மாக்களாவது இந்த பூமியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் வந்து சுவிசேஷத்தை சொன்னாதான் நீங்கள் யாரு மணி உங்களை கொண்டு நீங்கள் சொல்லலாம் வாஸ்தா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் தப்பாத்துக்காதீங்க நான் சபையில் கூட பாவம் செலவில் சிலர்லாம் அந்த எப்படி மலடாவே இருப்பேன் மலடுன்னு என்னது குழந்தையே பெற்றுக்காது இந்த அண்ணாவில் பார்த்து என்ன சொன்னாங்க என்ன சொல்ல ஆனால் என்ன சொல்லி கிண்டல் பண்ணாங்க ஆ மலடினாங்க சபையில் கூட நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா அந்த பதர் என்ன செய்யாது உருவாக்காது ஏசு உங்களுக்கு என்னை எதுக்காக அழைத்தாருன்னா துண்டு துண்டு கூட இருக்கு நாளை அதுக்கு நாளைக்கு நல்ல புரியுங்க வசனம் ரெண்டு வசனம் சொல்ல வாசிக்கும் போகலாம் அப்போ சொன்ன அப்படி 1:8 சீக்கிரம் அப்போ சொல்ல 1:8 முடிக்கலாம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இருங்கன்னு சொல்ல என்ன சொல்றாரு அதாவது அனாயிண்டிங் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் கூட அறியாமனால என்ன பண்ணனா ஜபிச்சுட்டே இருக்கிறாங்க பல வருடங்களாக ஜபிச்சுட்டு இருக்காங்க ஜபம் நான் ஜபத்தை குறை சொல்ல ஜபம் வேணும் ஜபம் முக்கியமான விஷயம் ஜபம் தான் பெஸ்ட் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆனால் ஜபமல்ல ஆத்து மறுபடிக்கான காரணம் நல்லா கொடுங்க ஏசு சொல்கிறாரு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க காத்துருங்க ஏசு பரமாரி போகிறார் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க காத்துருங்க தேட்டரை வரலான்னு வரப்போகிறான்ட்டு இப்போ என்ன பண்ணால் 120 பேரும் போய் ஒரு மாடி வீட்டில் மேல் மாடி வீட்டில் அது பேதருடைய மாமியார் வீடுன்னு சொல்கிறாங்க அந்த மாமி வீட்டில் போய் எல்லாம் காத்திருக்கிறாங்க என்ன பாஸ்டிங் இருக்கிறாங்க ஜாம் பண்ணுறாங்க ஜாம் பண்ணுறாங்க என்னத்துக்கு ஒரு அசை உண்டாங்க எழுப்பு உண்டாங்க எழுப்பு வேணும் அதாவது இன்னொரு விஷயம் நல்லா பண்ணுவீங்க பைபிளில் இல்லாத சில வார்த்தை உண்டு எழுப்புன்ற வார்த்தை பைபிளில் இல்லை நம்ம அதை பிடிச்சி தொங்கி தொங்கி தொங்கிட்டு இருக்கணும் ஒன்று அப்புறம் ட்ரினிட்டி திருத்துன்ற வார்த்தை இதில் இல்லை பைபிளில் இல்லை அதை பிடிச்சி தொங்கி தொங்கி என்ன பண்ணுறோம் தொங்குறோம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் ஒரு வசனம் பரலோகத்தில் சாட்சியில் ஒரு மூவர்னு போட்டிருக்கோம் பிதா குமாரன் பசுதான் சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்குது ஆனால் அந்த வசனத்தில் வந்து பிராக்கெட்டில் இருக்கும் ஒரிஜினல் ஹீப்ரு பைபிளில் அது கிடையாது நம்மளுக்கு சேர்த்துட்ட வசனம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில விஷயம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ அதுவரை செய்தி இப்போ என்ன பண்ணலாம் ஜெபிக்கிறாங்க பெந்தகோஸ் நல்லா ஆவியான ஊட்ட போகிறேன் எல்லாம் டங்ஸ் பேசுகிறேன் எல்லாம் அந்நிய பேசுகிறேன் அவங்க ஒரு கூட்டம் வந்துருச்சு
வந்து என்னடா பண்ணணும் கத்துறானு கத்துறானு இப்போ நம்ம கூட கத்துனாக்கா ஜனல தொஞ்சு வச்சு கத்துனா எல்லாம் ஊரில் நம்மளை தேடி வந்துடும் பிசாசு நல்லா தானே சொல்லிட்டான் டே கதவெல்லாம் தொடராத நீ ஏசி போட்டு உள்ளே கத்து இல்லைனா உன்னை தேடி நிறைய பேர் வந்து நம்ம இங்கே வச்சு உள்ளே வச்சு கதை வச்சுனா வச்சு அதுதான் விஷயம் அவன் என்ன பண்ணுறான் கத்துறாங்க கத்து வந்துட்டாங்க வந்த உடனே என்ன பண்ணுறான் சுவிசேஷத்தை சொல்கிறான் யார் பேர் சொன்ன உடனே எத்தனை பேர் ரட்சி போட்டான் சபை சொல்லிட்டு தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு சபையில் என்ன பண்ணுறாங்க சேர்த்துக்கணுங்கிறாங்க ஆத்மா வந்து நிற்கிறாங்க இப்போ பார்க்குற கத்திர பாட்டு நிற்கிறாங்க இவங்க நல்லா காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஒரு கட்டத்தில் இப்போ இந்த சீசன் சொல்கிறாங்க எங்களால் எதை பார்க்க முடியாது இந்த சாப்பாடு விஷயத்தில் சாப்பாட்டில் பிரச்சனை வந்து வந்தவொடனே சொல்கிறாங்க எங்களால் இந்த சாப்பாடு விஷயம்லாம் தலையிட மாட்டோம் நாங்கள் ஜபத்திலும் வேண்டுதலும் போதிக்கிறதுலாம் தடுத்துருக்க போகிறோம் நல்ல விஷயமா தெரியும்ல ஆனால் கத்திர பார்க்குற இவங்களை எப்படியோ விட்டா இவங்க எங்கே இங்கே எங்கேயோ டென்ட்டு போட்டுருவானுங்க நல்ல ஏன்னா மூணு வேலையும் சாப்பாடு ஏதோ பைபிள் வந்து நாலு வசனத்தை பிரசங்கம் பண்ண போகணும் அப்படி போ நல்லா ஜாலியாக பண்ணுங்க அவர் சொல்ல பார்க்குறாரு அப்படியே எல்லோரும் என்ன பண்ணுறாரு சிதறடிக்கிறார் யாரை சிதறடிக்கிறாரு சீஷரில் இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம் சாத்தானின் போராட்டம் சாத்தான் ஊழியத்துக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டான் எழும்பிட்டான் கர்த்தருடைய நோக்கம் அது வரல ஏய் உட்காந்துருந்தா நீங்கள் நல்லா துண்டு துண்டு என்ன பண்ணுவீங்க இங்கே கும்மி அடிப்பீங்க சொல்லுங்கள் சிதறடிச்சார் என்ன பண்ணலாம் எல்லாம் ஆசியா ஐரோப்பா எல்லாம் அதில் தான் ஒருத்தர் எங்கே ஓடிருந்தார் இந்தியா வந்தார் அவர் வரலாம் நமக்கு எது இந்த நமக்கு எது இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்க போகிறோம் நல்லா கேடுங்க அதாவது சிதறடிச்சு எல்லாம் என்ன பண்ணுறோம் அதாவது எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் எழுந்து நிற்க வேண்டும் முழங்கால் படி விட்டு நீ என்ன பண்ணலாம் முழங்கால் படியிடுவது ஆவியாண்டை வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எத்தனை வருடம் நீ முழங்கால் நின்று திரும்ப திரும்ப எழுப்புதல் எழுப்புதல் கேட்டுக்க போறீங்க அவர் பாஸ்ட் இப்போ திடீர்னு ஒரு நாள் சமயத்தில் இப்போ இந்த எழுப்புதலுக்காக நிறைய பேர் டிவியில் ஜிபிக்கிறான் பல இந்தியா எவ்வளோ நாள் பாடி நிற்பீங்க இந்தியா ரட்சகரை அறிய வேணுமே நீ எழுந்து போய் சொன்னதுனே தெரியும் பாடி இருந்தா அறியணும் அறியணும்னா அறிஞ்சின காய்கறி அறிகிற கதையாது சொல்கிறதில்ல சுவிசேஷம் அறிவிப்பதை சபை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சபை இன்னைக்கு வந்து ஆராதனை என்ற பேரில் ஒர்ஷிப் என்ற பேரில் சபை தூங்கி கொண்டு அப்படியே மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம்னு சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் பாருங்கள் அப்போ சுவிசேஷம்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க அப்போ சிதறடிக்கு போகும்போது நான் நினைக்கிற ஐயோ ஏதோ ஆச்சு அப்படியே பாருங்கள் அப்படியே பரவுது அப்போ இன்றைக்கி நமக்கு இந்த கடைசி காலத்தில் நாம் உருவாக்க வேண்டியவங்க ஆத்மாக்களை சுவிசேஷத்தை சொல்லி 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 இன்னும் அநேக கோதுமை மணிகளை இல்லையா ஒரு கோதுமை மணி மடிஞ்சாதான் இன்னொரு கோதுமை மணி ஒரு செடி வரும் பல மணிகள் உருவாகும் இன்றைக்கி இன்றைக்கி பெரிய இப்போ நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் நம்முடைய இந்திய தேசத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பண்ணால் நான் பிறப்பிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் 1960 பிறந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் எனக்கு சிஎஸ்னா என்னென்னு தெரியும் ஓரளவுக்கு பெந்தகோஸ்னா என்னென்னு தெரியும் ஆர்சினா என்னென்னு தெரியும் ஆர்சி கோயிலுக்கு போயிருக்கிறேன் நான் போயிருக்கேன்னா வேடிக்கை இல்லை விசு அது மேலே நம்பிக்கை வைத்து போன நாட்களும் உண்டு ஒரு கட்டத்தில் நான் சொல்லுவேன் ஒரு கட்டத்தில் அப்புறம் நான் புரிந்து கொண்ட நாட்கள் வேறு மெதரிஸ் சர்ச் தெரியும் பிரதரன் குரூப் தெரியும் யகோவா விட்னஸ் தெரியும் யகோவா ஈரே தெரியும் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்லி ஜீசஸ் எல்லாம் பார்த்துருக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 இந்த மெயின்லைன் சர்ச் ரெண்டு தான் இருந்துச்சு இதெல்லாம் சிஎஸ்சியும் ஆர்சி தான் இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளவு சபைகள் எழும்புறது காரணம் இந்த பெந்தகோஸ்த் காரணம் ஒருத்தர் வந்து தானே பண்ணான் நிறைய சபைகள் அங்கே இப்போ நீங்கள் வாதம் பார்த்தேன் இவ்வளோ சபை இருக்குதுன்னா அந்த ஒரு எழுப்புதல் இருந்ததுனால தானேச்சு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த எழுப்பு நம்ம என்ன பண்ணல அந்த ஒரு தெரு ஒரு நெருப்பு எரியுதுங்க அந்த நெருப்பு எரிஞ்சுனே இருக்கும்போது அது நீங்கள் என்ன பண்ண அப்பப்போ ஊதணும் அனல் மூ அது கொஞ்சம் அப்படியே மங்குதுன்னு வச்சுங்க ஒன்று என்ன பண்ணோம் அனல் மூட்டி எழுப்பணும் காற்று வரணும் காற்று ஊதுனா தான் என்ன பண்ணுது அனல் மூட்டி எழுப்பணும் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா சபைகளுக்குள்ளே நான் பார்க்குறது நல்ல போகிறேன் சபைகளுக்குள்ளே நான் பார்க்குற ஒரு வர்த்தமான விஷயம் நான் என்னுடைய இள வயதில் பார்க்கும்போது அப்போலாம் சபையில் அனல் மூட்டி ஏதாவது ஒரு ஆறாதனா அனல் அப்படியே பறக்கும் சும்மா அப்படியே ஆவியோண்ட அசைவாடத பாடலாம் எல்லாம் அதில் லோயா நல்லா அந்நிய பாஷை பேசி தைரியமாக நல்லா கரங்களை தட்டி அப்படி பாடுவான் அந்த அனலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே என்ன பண்ண அனுப்பிச்சிட்டு எப்படி நல்லா இருக்குது தப்பு சொல்ல பாடி பாடி நான் லாஸ்ட்டில் நான் பண்ணுவேன் லாஸ்ட் பாட்டு முடிச்சு வருஷம் முடிஞ்சேன்னா எல்லாம் ஜோராக ஒரு முறை என்ன பண்ணுங்க கை தட்டுங்க இது யார் சொல்லுவா நான் சின்ன வயசில் மோடி மாசா நிறைய பார்த்துறேன் அவன் சொல்லுவான் எல்லாம் ஜோராக ஒரு முறை என்ன பண்ணு தட்டி 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 ஆவி என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைச்சிட்டு இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம் ஜம்றேன் என்ன ஜம்றான் எழுப்புதல் என் தேசத்தில் என் கண்கள் எப்படி வரும் அணைச்சது யாரா நம்ம தானே அணைச்சோம் நம்மளே அணைச்சிட்டு எழுப்புதல் அதாவது நல்ல தயவு செய்த தர்மே தேவச்சாமே இன்றைக்கி நீங்களும் நானும் கண்டிப்பாக எப்படியாவது சுவிசேஷம் பண்ண ஜனங்களுக்கு
அறிவிக்க கடமைப்பட்டவளா இருக்கு. பவுல் சொன்னான், இது என் தலை மேல விழுந்த கடமையா இருக்கு. உங்களுக்கு நான் சபையார காலவேல நீங்க வீட்டுல இருந்து கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த கொரோனா நாட்டில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா ஆக்சுவலா இந்த நாட்டில் நாங்க வந்து வெஸ்ட் பெங்கால் போறத பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஊழியத்து நிறைய ஊழியம் தடைப்பட்டுச்சு. எஸ்பிஎஸ் உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் நீங்க எல்லாம் யூடியூப்ல ஒரு பொண்ணு நல்லா பாடும், பெரியல்னு சொல்லி ஒரு பொண்ணு அழகா பாடும். குரல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய பாட்டு பாடிக்கிறேன் பொண்ணு, பழைய பாட்டுலாம். அந்த பொண்ணுடைய சாட்சி இப்போ நான் சமீபத்துக்கு வாலிபப்பில் அது சொல்லிச்சு, நான் வந்து ரட்சிக்கப்பட்டது இயேசு ஏற்றுக்கொண்டது ஒரு விபிஎஸ்ல தான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கி அது வந்து நம்ம காஸ்பல் சிங்கர்ஸில் ஒரு ஃபேமஸான பெரியல் வந்து நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்க, பெரியல் வந்து ஒரு பெரிய பாடகி அந்த பொண்ணு. அப்போ எனக்கு ஒரு ஆச்சு, அதாவது ஒரு விபிஎஸ் மூலமாக அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டுக்குதுன்னு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தா நம்ம எஸ்பிஎஸ்க்கும் போக நடத்த முடியாது சொன்னால், அடுத்த வருஷம் நம்ம நடத்த போகிறோம். அப்போ எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு, நான் ஒரு சுவிசேஷமே ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வீட்லேயே முடங்கி இருக்கிறோமே அப்படிம்போது. அப்போ தான் எனக்கு கத்த ஒரு சிந்தை கொடுத்தாரு, டெய்லி வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணலாம், ஒரு 1000 பேருக்கு வசனத்தை என்ன பண்ணோம் அனுப்பணும் சொல்லி. இப்போ நம்ம சமீப காலமாக என்ன பண்ணுறோம், வசனத்தை அனுப்பணும் ஸ்டேட்டஸில் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு. உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. எனக்கு ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். என்னென்னா, அந்த சகோதரிக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்களாம். அந்த வாலிப பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸில் ஏதாவது டிக்டாக்கு இல்லைன்னா இந்த சுகமான விஷயம் இல்லையா, நமக்கு அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ் எதில் பார்க்கலான்னா இதை பார்க்கலாம். அதாவது உங்கள் காதல் தோல்வியை நான் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம், அந்த பொண்ணு என்ன பார்க்கல அது ஸ்டேட்டஸில் பார்க்கலாம், அந்த பொண்ணு என்ன கை விட்டுச்சு ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் இல்லையா. எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், உங்கள் கதையெல்லாம் பார்க்குறேன் வச்சுக்கலாம். அப்புறம் விஜய்க்கு பர்த்டே கூட எனக்கு எப்படி தெரியும்னா, விஜய்க்கு வந்து பர்த்டே உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன். உங்கள் பதிலே கொண்டாடுறீங்களே இல்லை, விஜய் பதிலே தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறது எனக்கு வருத்தம் தான் எனக்கலாம். அதாவது நம்மளை போல் அறியாமல் யார், அதாவது உங்களுக்கு நான் வேதனை அடிக்க சொன்னேன், எனக்கு கோபம் வரல, உங்களை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், பரிதபிக்கிறேன். அப்போது அப்படி போட்டிருக்கும்போது இப்போ இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நம்ம வந்து வசனம் போட ஆரம்பிச்சோம், நான் ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சோம். நம்ம போட்ட உடனே என்னச்சுன்னா, அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, நம்ம வசனத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நண்பர்களுக்கும் ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சோன்னா, அதை பார்த்து இப்போ எல்லோரும் இந்த சோக கதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்களா, இந்த வசனத்தை பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த சகோதரி சாட்சியாங்க. எல்லா கடமையும் யாரு தான், கர்த்தர் ஒருவருக்கு. இந்த கால வேளையில் சபையாராகிய உங்களை பார்த்து நான் சொல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு வேண்டுகோள் இல்லை கர்த்தருடைய சித்தம் விருப்பம், நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த டெய்லி நம்ம போடுற வசனம் வந்து மாம்சமெல்லாம் போடல, கர்த்தர் கொடுக்கறது தான் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா விதைச்சி விடுங்க, தண்ணீர் மேலும் ஆகத்தை போடு. அநேக நாட்கள் பின்பாக அது பயனில் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். அப்படி நீ வசனத்தை நான் பண்ண ஒன்றுமே பண்ண வரேன், நீ போய் மைக் பிடிச்சி இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. கத்ரா இயேசு கிறிஸ்து உன் வீட்டு நீ விசுவாசியாக போதும், நீ உன் வீட்டை ரட்சி பண்ண அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்புக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாராவது சில பேர் சொல்லுவான் எனக்கு இது அனுப்பாதனா விட்டுரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் கத்ரா அங்கே தூற்றுக்கூடிய கையில் வச்சிருக்கிறாரு, அவர் சொல்லுவார், அப்போ சொல்ல முடியாது, அப்போ சொல்ல ஏய் என் பையன் இல்லை என் பொண்ணு அன்னைக்கு உனக்கு வசனம் என்ன சொன்ன, நீ தானே சொன்ன ஓடு அந்த பக்கம் ஓடு அப்படின்னு வார். என்ன எதுக்கு சொல்ல வரனா, கண்டிப்பாக ஊழியம் செய்யுங்க சகோதரனே சகோதரிய. கோதுமை மணினா எப்படி இருக்கும், மாயமாலமாக இருக்காது. கோதுமை மணி என்ன பண்ணும், மற்றவளை திருப்திப்படுத்தும். மூன்றாவது, கோதுமை மணி உருவாக்கும். அப்போ நம்ம எல்லோரும் கண்டிப்பாக சுவிசேஷன் சொல்லணும், சொல்லவே சொல்லணும். ஏதாவது ஒரு வயிற்றில் நான் சொல்லி நம்ம வெளியில் போக முடியலனா கூட, இருக்கிற இடத்துல நமக்கு மொபைல் இருக்குது, நமக்கு எல்லாம் கரெக்டாக வசனம் கொடுத்தா, நீ என்ன பண்ண, அதில் வசனத்தை விதைங்க விதைங்க விதைங்க. நான் சொன்னேன் லகுவாக நீங்கள் ஒன்றும் பண்ண தர, நம்ம சபையில் இருக்கிற பிரசங்கத்தை நம்ம சபையில் இருக்கிற காரியத்தை நீங்கள் வெளியில் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீ சூசியஸ் சொல்லலாம்னு சொன்ன. ஆண்டு நான் கூட சூசியஸ் சொன்னோம்பா, பணம் என்ன பண்ணலாம் தெரியுமா, கற்று தெரியும் என் மகன், என் மகன் என்ன பண்ணான் சொன்னாங்கன்னு சொல்லி உங்களை என்ன பண்ண ஆஸ்வதிப்பார். ஆகவே கதிரை பெருமானில் நம்ம எல்லாம் இப்போ கண்களை போட போகிறோம், ஜெபிக்க போகிறோம், எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடல, ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக நம்ம இந்த வெளியில் காணிக்க செலுத்திக்க அதை நாமத்தை மையப்படுத்த போகிறோம். உங்களுடைய கரங்களில் காணிக்க எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பில் பிதாவே, இந்த வெள்ளம் கூட ராஜா உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் உங்களுக்காக கொண்டு இந்த காணிக்கை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாக, இதற்குரிய பலனை நீ மேலும் ஒரு ஒன்றுக்கு நூறாய் தந்து மையப்பட முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் நெருக்கமான நாட்களப்பா, மாத கடைசி, சில பேருக்கு வேலை இல்லை, வேலை இருந்தாலும் வருமானங்கள் வரலை, சம்பளம் வரலை, பலவித பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஐயா, இன்னமாக வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், நெருக்கங்கள் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி பிள்ளைகளை ஆசுவித்து சாட்சியாக மகிப்படுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நம்மெல்லாம் கண்களை முடி ஜெபிப்போம். எங்கள் அன்பில் பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல காலை பிள்ளை நம்மை ஆராதிக்க முடியாமல், தொழுது கொள்ள முடியாமல், துதிக்க முடியாமல், நாம் உயர்த்த முடியாமல் நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலை நீர் எங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றியப்பா. தமது கோதுமை மணி என்ற போல் நாங்கள் எல்லாரும் உமது கோதுமை மணியாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எந்த காலத்தில் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்றையிலிருந்து நாங்கள் ஒன்று நமக்கு உண்மையாக நமக்கு முன்பாக உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. அது மாத்திரமல்ல, நான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் மற்றவர்களுக்கு நன்மை செய்வாங்க திருப்திப்படுத்துகிற ஒரு கோதுமை மணியாக இருக்க உதவிச்சிங்க. அது மாத்திரமல்ல அப்பா, நாங்கள் இன்னுமாக நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விதைகளை விதைக்க அந்த அன்றைய அந்த நாட்கள் ஆதி நாட்கள் அந்த சீஷர்கள் நெருக்கத்தின் மத்தியில் ஐயா உமக்கு சாட்சியாக உலகமெங்கும் பறந்து போய் சாட்சியாக நின்றது போல் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தது போல் உண்மை குறித்து சொன்னது போல் உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட உண்மை குறித்து அறிவிக்க நம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மேல் கிருபைங்க. நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற நம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு என்று நீர் கட்டி முடிக்க வைத்திருக்கிற அந்த இடத்துல வந்து சார் எங்களுக்கு உதவிச்சிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேர்பெறாங்க ஆஸ்வதிங்க. தயவுள்ள கரவங்களோடு கூட இருப்பதாக வழிநடத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் முழுவலமே ஸ்நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்த சகல பாலை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சென்ற பிரதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமானோடும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன். பிரைஸ்லாம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பதாக. ராத்திரி 9 மணிக்கு கான்ஃபரன்ஸ் காலில் இணைவோம். இந்த சனிக்கிழமை 1ஆம் தேதி ஜெபத்தை பற்றி உங்களோட கூட நேரடியாக நாங்கள் குரூப்பில் இல்லைன்னா நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். கத்திரமான 100%க்கு 100% நம்ம இன்றைக்கி 1ஆம் தேதி ஜெபத்தை நடத்த கத்திர நமக்கு கிருபை பாராட்டுவாராக.